ஸோ வெல்கம் பேக் டு டீம் ஹேர்ஸ். இன்னும் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா டீம் கேபிஸோட ஜெட்டான் வி ஒன் மோடை பற்றி ப்ரோ மோட்ஸ் பற்றி தான் பார்த்தோம். ஸோ நேற்று என்ன பார்த்தீங்கன்னா அது செம குழப்பம், அது செம எரிச்சல், டென்ஷன், ஸோ எல்லாம் கலந்ததாக அந்த மோடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணால், ஸோ ஃபஸ்ட் அனிமேஷன் இங்கே பார்த்து தான் போக சொல்கிறேன். ஃபஸ்ட் அனிமேஷன் என்ன பார்த்தீங்கன்னா இன்ஜின் டோர். ஸோ செகண்ட் அனிமேஷன் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ செகண்ட் அனிமேஷன் இங்கே வந்து லக்கேஜ் டோர், ஸோ பேக் சைடு டோர். ஸோ சைடு டோர் தான் இது. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ உள்ளே எனக்கு பிடிச்ச ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த ஸ்டேரிங்காகவே நான் அந்த மோடு வாங்கினேன்னு சொல்லலாம். ஸோ அதாவது ஃபஸ்ட் அனிமேஷன்க்கு அந்த டோர் வந்து பார்த்திங்கனா டோர் ஓப்பன் ஆகுது வந்து கீழே கொடுத்துருக்காங்க, செம அட்ராக்ஷனாக சொல்லலாம். ஸோ அந்த டோர் ஓப்பன் ஆகுது கொஞ்சம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அடுத்து வந்து ஃபஸ்ட் அனிமேஷன்க்கு என்ன பார்த்திங்க அப்படின்னா இந்த இன்ஜின் டோரு. ஸோ செகண்ட் அனிமேஷன்க்கு என்ன சைடு டோரு. ஸோ தேர்ட் அனிமேஷன்க்கு வந்து பேக் டோரு. இதுதான் சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே வந்து வண்டி. ஸோ அது வந்து நான் கிவ் அவே கொடுக்கலான் இருக்கேன். ஸோ நான் அப்போ எல்லாமே சொல்கிறேன். செகண்ட் அனிமேஷன்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடு டோரு. ஸோ ரெண்டு சைடுமே திறக்குது. ஸோ லக்கேஜ் டோர், லக்கேஜ் டோரு. தேர்ட் அனிமேஷன்க்கு என்ன பார்த்திங்க அப்படின்னா பேக் டோர் திறக்குது. ஓகே. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிவ்வே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கு மாதிரி நம்ம வந்து நேற்று என்னடா உனக்கு கன்ஃபியூஷன், ஸோ நேற்று டீம் கேபிஐ ஸ்டாண்டர்டை வந்து நீங்கள் வந்து மினிமம் பேலன்ஸ் இருந்தால் வாங்க முடியும்னு சொன்னாங்க, அதனால் வாங்க முடியல. நீங்கள் வாங்கியிருக்கீங்களா வாங்கலன்னு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதாவது வந்து கிவ்அவே வந்து ஒரு ஆறு பேருக்கு கொடுக்கலான் இருக்கேன். ஸோ ஆறு பேருக்கு வந்து இந்த Z1 V1 மோட் வந்து ஃப்ரீயாக கொடுக்கலான் இருக்கேன் கிவ்அவே. ஸோ அதுக்கு நான் வந்து ஒரு தனி வீடியோ போடுறேன், கிவ்அவேக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ இதுலேருந்து ஒரு ரிவ்யூ பார்த்து நான் லாஸ்ட் ரெண்டு சொல்கிறேன் ரிவ்யூ. அதாவது இந்த கிவ்அவேக்கு வந்து நான் சொல்கிறேன் லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க முதல்ல பார்த்துருவோம் லைட்டாக. ஸோ அது எனக்கு பிடிச்ச ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால, ஸோ இந்த இதுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடாமீட்டர் வந்து ஓடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது நான் உட்காந்து பேசுவேன் எப்போயுமே அந்த இடத்துல வந்து இப்போ வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ அதுதான் இப்போ வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் இன்னொரு ஒரு பேக்ரவுண்ட் நாய்ஸ் கேட்கும். ஸோ அது என்ன பண்ணிங்கன்னா சைடில் வந்து ஒரு கட்டணம் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ ஸ்கூலு பக்கத்துலேயே வந்து இன்னொன்று கட்டுறாங்க, ஏதோ வாட்டர் டேங்க் மாதிரி கட்டுறாங்க. ஸோ ஐபிஎஸ் கேமிங் அண்ட் இந்த டீம் கேபிஎஸ் தான் பண்ணுறாங்கன்னு தெரியும். ஸோ நம்ம காமோ பேக் வந்து நம்ம வந்து வாங்குவோம் டீம் கேபிஎஸோடது. நான் நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். ஸோ அது எனக்கு பிடிச்ச ஸ்டேரிங் அடுத்து ஸ்பீடாமீட்டர் ஓர மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒருத்தான மோடு. ஸோ அதாவது வந்து கிவ் அவே கொடுக்கலான்ட்டு இருந்தேன். எல்லாம் கிவ்அவே வந்து ஒரு ஆறு பேர் கொடுப்பேன், இல்லாட்டி ஏழு பேர் கொடுப்பேன் இந்த மோடு ஃப்ரீயாக. ஸோ அதுக்கு நான் என்ன சொல்லணும் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதாவது இப்போ என்ன பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஸ்பீட் டெஸ்டிங் பார்த்துருவோம். ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். ஒரு 126 ஒரு 200 வண்டி அசால்ட்டாக. அதாவது நம்ம லிவரி சேஞ்ச் பண்ணி போடலாம், நம்ம பிரதர்ஸ் லிவரி போட்டுக்கோம், நம்ம அடுத்து நம்ம டீம் மேரஸ் லிவரி டெம்ப்ளேட்லாம் வச்சுருக்கேன் நான் வாங்கிட்டேன் ஆல்ரெடி. ஸோ ஆல்மோஸ்ட் நான் வாங்கிட்டேன் நேற்றே ரிவ்யூ பண்ணிருக்க வேண்டியது. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு வந்து நேற்று ரிவ்யூ பண்ணல, சாரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிரேக்கிங் தான், இல்லை பிரேக்கிங் தான் எனக்கு பிடிக்காது. டீம் கேபிஸ்ட்டில் வந்து பிரேக்கிங் வந்து எனக்கு பிடிக்கல. பாரத் பென்ஸ் பிஎம்ஆர் V1லையும் V2லையும் சரி எனக்கு பிரேக்கிங் பிடிக்கல, நான் அதை சொல்லி நினச்சிட்டே இருந்தேன். எல்லாமே நல்லாயிருக்கு, ஆனால் அந்த பிரேக்கிங் மட்டும் தான் கொஞ்சம் தப்பாக இருக்குது எனக்கு. அது பார்த்திங்கன்னா பிரேக் பிடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து அமுங்குது டக்குன்னு, அந்த மாதிரி இல்லாமல் லைட்டாக கொஞ்சம் ஸ்மூத்தாக அமுச்சோம்னா நல்லா செம்மையாக இருக்கும். சரி காசு யாரெல்லாம் முதல்ல வந்து இந்த மோடு வாங்கியிருக்கீங்க வாங்கலன்னு கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கியிருக்கீங்களா வாங்கலன்னு நான் தெரிஞ்சுக்கிறோம்ல, கிவ்அவே கொடுக்குறக்கு யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்க யாரெல்லாம் வாங்கலன்னு சொல்லிக்கோங்க. ஸோ அது 150-200 கிட்ட தொட்டுருச்சு வண்டி, ஆல்மோஸ்ட் 200 கிட்ட தொட்டுருச்சு வண்டி. ஓகே ஃபைன். ஸோ அது வந்து ஃபுல் ரிவ்யூ லைட்டாக பார்த்துட்டு நினைக்கிறேன், எக்ஸ்ட்ரா ரிவ்யூ இருக்கும். ஸோ என் ஃப்ரெண்டு கால் பண்ணிட்டான், லூசூப்பாக இப்போ தான் கால் பண்ணுவான் அப்படின்ட்டு. ஸோ உன்னை வந்து பேசிட்டு டக்குன்னு கட் பண்ணிட்டேன் நான். சரி அந்த இதெல்லாம் உனக்கு வந்து அந்த நம்பர் பிளர் ஆகி தெரியும். ஸோ ஏன்னா பர்சனல். ஸோ ஓகே காஷ், அது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதுக்கப்புறம் அந்த இந்த வீடியோ கிளிக்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவாலிட்டியே இருக்காது. ஏன்னா வந்து இவன் என்னோட ஃப்ரெண்டு ஹேமந்த் கட் பண்ண, அதாவது அவனோட ஃபோன் பேசிட்டு ஃபோன் பண்ணான், ஃபோன் பேசிவிட்டு கட் பண்ணமோ அப்படியே ரெக்கார்ட் ஆகிட்டே இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்காது, செக் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஏன்னா வந்து இந்த குவாலிட்டி இந்த இதுக்கு மாதிரி பார்த்ததுக்கும் இதுக்கும் பார்த்ததுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஏன் அப்படின்னா வந்து இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும், அது குவாலிட்டியாக இருக்காது, அவ்வளோதான் ப்ராப்ளம். ஸோ ஸ்கிட்லாம் போடுது வண்டி, செம்ம ஸ்கிட்லாம் போடுது. ஸோ அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சினிமாட்டக்கான கொஞ்சம் வீடியோ காட்டலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த காட்டுறேன். ஸோ அது வந்து கிவ்அவே. ஸோ அந்த அது அதெல்லாம் வேண்டாம். ஸோ டீம் கேபிஎஸ் ஆண்ட்ராய்டோட 20 ருபீஸ்க்கு யாரெல்லாம் மோடு வாங்கினீங்க வாங்கலங்கிறத சொல்லுங்கள். ஸோ அது தவிர்த்து வந்து வாங்காதவங்களுக்குலாம் வந்து ஒரு ஹாப்பி நியூஸ். என்ன ஹாப்பி நியூஸ்னால் வந்து டீம் ஏகேபிடி பண்ணுற Z1 மோடு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த மோடு வந்து 93.8% ஒர்க்கு முடிஞ்சிருச்சான், லைட்டிங் ஒர்க்கு மட்டும்தான் இருக்கான், லைட்டிங் அண்ட் டயர் ஒர்க்கு மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க டீம் ஏகேபிடி அட்மின்ட்ட போய் கேட்டேன் நான் ரிவ்யூ பண்ணுறக்கு தாங்கன்னு. ஸோ ப்ரோ நாங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்கோம், ஒர்க் பண்ணி முடிச்சக்கப்புறம் தாரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம பொறுமையாக இருந்து வாங்குவோம், நம்ம பொறுமையாகவே காப்போம்.
அப்படின்ட்டு சொல்லி விடைபெறுகிறேன் அப்படின்னு சொல்ல வேணாம். ஸோ ஏன்டா இப்போ செய்தியில் வாசி என் மாதிரிலாம் பேசுகிறேன் அப்படிங்கிற காரியம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, ஸோ அது அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு மோடு அது என்னடா மோடுன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ டாக்ஸி கேமிங் எல்லாத்துக்குமே தெரியும். தமிழ் யூடியூபர், அவர் வந்து ஒரு பிகினிங் யூடியூபர் தான். ஸோ அவருக்கு முன்னாடி ஆரம்பிச்சுனா சரியாக தெரில. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்டிசி பஸ் அது எம்டிசியா பேர் பஸ் பேர் கூட மறந்துருச்சு. ஸோ அந்த பஸ்ஸுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்கு நமக்கு தந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பட் ஆனால் வந்து எனக்கு வந்து ரொம்ப லேக் அடிக்குது. 3GB ரேம் மொபைலுங்கிறனால வந்து ரொம்ப லேக் அடிக்குது. பட் அவங்க 1GB ரேம் மொபைலுக்கு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன உள்ள என்ட்ரியில் வச்சுருக்காங்க தெரியுமா, உள்ளே வந்து ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுருக்காங்க. வாட்டர் பாட்டில் அது சொன்னேன் அன்னைக்கு, ஹாட் வாட்டர் அடுத்து கோல்ட் வாட்டர் அடுத்து நார்மலான வாட்டர் தருவாங்களா அது. ஸோ உள்ள வண்டிக்குள்ளே வச்சுருக்கு. ஆனால் லைட்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்மி தான் கொடுத்துருக்குறோம். ஸோ கம்மி தான் கொடுத்துருக்காங்க லைட்டிங். மேலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஹெட்லைட், மேலே லைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிரு. ஸோ இது கொஞ்சம் டிஸ்கோ லைட்டாக கொடுத்துருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு டிஸ்கோ லைட்டாக கொடுத்துருக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரா டிஸ்கோ லைட்டே கொடுத்துருக்கலாம்னு நம்புகிறேன் நான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் சினிமாட்டக்கான வீடியோ கொஞ்சம் காட்டுவேன், பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கழிச்சு இந்த ரிவ்யூ வந்து ஓவரால் இந்த ரிவ்யூ வந்து முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ எது மிஸ் பண்ணிங்கன்னா சொல்கிறேன், பார்க்கலாம். ஸோ அது வந்து கிவ்வே வந்து நான் தனி ஒரு வீடியோவில் சொல்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் கிவ்வேக்கு. ஸோ ஒரு டீமேக்கே எப்படி பேசினேன் ரிவ்யூ பண்ணுறதுக்கு தரேன் அப்படின்னு இருக்காங்க. பட் ஆனால் வந்து ஒர்க்கிங் முடிஞ்சக்கப்புறம் தான் ரிவ்யூ பண்ண தரேன்னு இருக்காங்க. ஓ சரியா, அவ்வளோதான். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் சினிமாட்டுக்கான வீடியோ கொஞ்சம் காட்டுறேன்னு பாருங்கள். லைட்டிங் வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க கைஸ், இன்றைக்கே சொல்ல போனால் பக்காவாக கொடுத்துருக்காங்க, வேறு லெவல் மாசு அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கைஸ், சினிமாட்டக்கான வீடியோ இன் 3, 2, 1 பின் குறிப்பு. அது வந்து சினிமாட்டக்குன்னு சொல்ல முடியாது, சினிமான்னு சொல்ல முடியாது. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணியிருக்கேன், போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ பாது பாட்டுவாங்க. அதாவது இப்போ என்ன பார்க்க போகிற மாதிரி நைட் மோடு எல்லாத்துக்குமே தெரிஞ்சுக்கும். ஸோ நைட் மோடு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது, பக்காவாக இருக்குது, அல்ட்ரா வேறு லெவல். நைட் மோடு வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிற முடியாது டீம் கேபிஸ். ஸோ டீம் ஏகேபிடி, டீம் கேபிஜி, எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறையா மோட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அவங்க அடிச்சுக்கவே முடியாது. இந்த லைட் செட்டிங்கை பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா அடிச்சுக்கவே முடியாது. இந்த கேமந்த பையா போல பார்த்தாலும் நம்மக்கிட்ட ஃபோன் அடிச்சுட்டே இருந்துச்சு. அதான் அந்த இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இவனை ஃபோன் பிளாக் பண்ணி விட்ருவோம் பாஸ், ஏன்னா வாய்ஸ் ஒரு கொடுத்துட்ருந்தேன் அவனோட ஃப்ரீ ஃபயர் சேனலோட. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள், அவனோட சேனல் போய் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஏன்னா வந்து அதில் நான் ஒரு ஒரே ஒரு ஃப்ரீ ஃபயர் வீடியோ மட்டும் பேசியிருப்பேன்.
ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பேசியிருக்கேன். பார்த்துக்கோங்க, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ராவாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து ரெண்டு லைட் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் நம்ம தான். ஸோ அது வந்து அது வந்து நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ 20 ருபீஸ்க்கு இது ஒருத்துனா ஒருத்துன்னு சொல்லுவேன் கண்டிப்பாக. ஸோ 20 ருபீஸ்க்கு இது ஒருத்து பார்க்கலாம். ஸோ ஒருத்துன்னா சொல்லலாம். ஸோ லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அது டெம்லெட்டில் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்கன்னா நம்ம இஷ்டத்துக்கு அந்த லைட்டிங் இருக்குது தெரியுமா, அந்த ரவுண்டு லைட்டு, அந்த எல்இடி லைட்டுக்கு அல்ல எல்இடி லைட்டுக்கு இதுக்குள்ளேயே கொடுத்துருக்காங்க. அது நம்ம இஷ்டம் தான். அந்த பெயிண்டிங் என்ன பெயிண்டிங் அடிக்கும், இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்ம ப்ளூ அடிக்கிறோம்னா ப்ளூவே நம்ம வந்து போட்டுக்கலாம். ப்ளூவே அந்த லைட் எரியும், அந்த ஹெட்லைட்டை மட்டும்தான் அப்படி எரியும், ஹெட்லைட்டை மட்டும்தான் எரியும், ஹெட்லைட்டை தவிர்த்து எரியாது எதுலையுமே. ஸோ அவ்வளோ அந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்காது அப்படின்னா டிஸ்லைக் பண்ணிட்டு போங்க. ஸோ எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் உங்களோட நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காம நம்ம டீம் மேட்ச்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். டாடா, பை பை. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். ஸோ கிவ் வேக்கு வந்து சொல்கிறேன். ஸோ ஒரு ரேடமாக ஒரு 4-5 பேர் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கிவ் வேக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம டீம் மேட்ச்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். டாடா, பை பை. ஸோ அட்மிஷன்க்கு எல்லாமே பக்காவாக மாசாவாக இருக்குது.